இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின், அதாவது வேல்பூல் கம்பெனியோடது ட்ரம்மு. இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் மாடல். இம்போர்ட்டட் மாடல்னால் ஸ்க்ரூ டைப் எதுவும் இருக்காது, ஃபுல்லால் மோல்டு. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முதல்ல சால்டிங் வச்சு ஹோல் போட்டுடலாம். இந்த ஹோல் எதுக்கு போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ டைப் இல்லாதனால நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் போல்ட்டு போடணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஹோல் போட்டுக்கலாம். ஒன் பை ஒன்னாக ஹோல் போடணும் சால்டிங் வச்சு. சால்டிங் வச்சு போடுறது கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக போடணும், ஏன்னா ட்ரம்லேயும் ஓட்டாயிடக்கூடாது, ஹோலும் வெளியே வரக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஹேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 5 இன்ச் கேப்பு விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி ஹோல் போட்டுடணும். அப்போ தான் நம்ம மாட்டும்போது நல்லாயிருக்கும், நல்லா ஃபிட்டாக இருக்கும். இல்லைன்னா வைங்களேன், அது ஸ்க்ரூ போடல, போல்ட்டு போடலன்னா ட்ரம் ரெண்டாக பிரிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம போல்ட்டு போடுறது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஓரளவு சுற்றி எல்லா ஓட்டையும் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெண்டாக பிரிக்கணும். நம்ம கத்தி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம், ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கணும். இது ஹீட் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா ட்ரம் டேமேஜ் ஆகிடும். அதுக்கு ஓரளவு நார்மல் ஹீட் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கணும். அவசரப்பட்டு எதுவும் கட் பண்ணிடாதீங்க, பொறுமையாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்தால் தான் நல்லதாக இருக்கும், இல்லைன்னா கிராஸில் போச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ சொர சொரன்னு இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் சமநிலைப்படுத்தணும். அதுக்கும் கொஞ்சம் கத்தி இதை யூஸ் பண்ணி அந்த பக்கம் சைடு கொஞ்சம் வந்திருக்கும், இந்த பக்கம் சைடில் கொஞ்சம் வந்திருக்கும், அதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுத்துக்கிட்டோம். இந்த பிசிறெல்லாம் இருக்கக்கூடாது, பிசிறெல்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே கொஞ்சம் உராய ஆரம்பிச்சிடும். ட்ரம்மு இன்னும் ட்ரம்மும் இதுவும் சேர்ந்து உராயும், அதனால் நம்ம இந்த மாதிரி பிசிறெல்லாம் ஒழுங்காக எடுத்துடணும். உள்ளேயும் எடுத்துகிட்டு வெளியும் எடுத்துகிட்டு நம்ம இந்த சென்டர் பகுதி ஒழுங்காக உட்காரணும் அப்படின்றதால சென்டரை நல்லா க்ளீன் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். அடுத்ததான் நம்ம பேரிங் அடிக்கலாம். பேரிங் பாருங்கள், சுற்றி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சுற்றி யூஸ் பண்ணாமல் ஒரு கட்டை வச்சுக்கலாம். கட்டை வச்சு சுற்றி வச்சு அடிச்சுக்கிட்டோன்னா உள்ளே போயிடும். பேரிங்கும் ஏர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், கிராஸில் போயிடுச்சுன்னா ஜாம் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரிங்கும் அவுட்டர் பேரிங்கும் அடித்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரிங் வரும், இந்த பேரிங்கும் அவுட்டர் பேரிங்கும் பக்காவாக அடிச்சிட்டோம். ரெண்டாவது ஆயில் சீல் அடிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆயில் சீலும் மாட்டிட்டோம். இப்போ இன்னும் ட்ரம்மு ஃப்ளைவீல் வச்சு மாட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக சுற்றுதாக பார்த்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஜெல். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, உள்ளே வந்து தண்ணி எப்போவுமே சுற்றிட்டு ஓடிட்டுருக்குது, இந்த கேப் அடையணும், அது ஒரு கேஸ்கட் மாதிரி வேலை செய்யும். அதுக்காக தான் சிலிக்கான் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம். சுற்றி எல்லா இடமும் அங்கே சிலிக்கான் ஜெல் போட்டோன்னா பர்ஃபெக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி எல்லா இடமும் சிலிக்கான் ஜெல் போட்டோம். இனி நம்ம ரெண்டு அந்த பீஸை எடுத்து மூடிட்டு போல்ட்டு போட வேண்டியதான் வேலை. பார்த்தீங்கன்னா மூடியாச்சு, போல்ட்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம்.
இது ஸ்க்ரூ போடக்கூடாது, போல்ட் நட்டு போட்டால் தான் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக பிடிச்சிக்கும், ஸ்க்ரூ போட்டிங்கன்னா பிடிக்காது. ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரால் டட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அரால் டட்டு போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணி ஒன் டே காய வச்சிடலாம். காய வச்சிட்டுனா ட்ரம் ரெடி ஆகிடும்.